ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வேனிஸ் குக் புக். சூப்பரான கொத்தமல்லி தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 4, பெருங்காயப்பொடி கடைசியாக சேர்க்க போகிறோம். நல்லா பெருங்காயம் கட்டி சேர்க்கலை, கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கட்டு நல்லா ஆஞ்சு சுத்தம் பண்ணி அலம்பி வடிகட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. தேவையான உப்பு, புளி வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு போட்டிருக்கேன், அரைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்காது. எல்லாத்தையும் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் 2 ஸ்க்ரூ போட்டுட்டு இந்த ஆஞ்சி வச்சுருக்கிற சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து அரைக்க வேண்டியதான். தண்ணி விட தேவையில்லை, இதில் இருக்கிற ஈரப்பதமே போதும். இந்த தொகையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள், செய்கிறது ரொம்ப ஈஸி, சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டி பரிமாறலாம். இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கிறதுனால நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, இட்லி தோசைக்கெலாம் சூடான சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். அடுத்த போல் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன். அதுக்கு காலிஃப்ளவர் பூவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து 20 நிமிஷம் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு காரம் சேர்த்து பிசிறி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 5-6 பல், இதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயமும் 2 கட் பண்ணிவிட்டு வாணலியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஜீரகம் ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா கிளாஸியாக வர வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கிடலாம். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தேவையான காரத்துக்கு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வெந்துடும், நல்லா வதக்கினோன்னா கடைசியாக கொஞ்சம் சோயா சாஸ் நல்லா 1.5 ஸ்பூன் விடலாம். சில்லி சாஸ் வேணுங்கில்ல, ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போடலைன்னா சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கடைசியாக டொமேட்டோ சாஸும் சேர்க்க போகிறோம், ரொம்ப சுவையாக இருக்கும். இது சப்பாத்தி தொட்டுக்கலாம், பூரிக்கு தொட்டுக்கலாம், ரைஸ்க்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஊறி எடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மைதாலாம் போட்டு உப்பு காரம் போட்டு நிறைய போட வேண்டாம், பஜ்ஜி மாதிரி அதுக்கு மாவு கொஞ்சமாக காலிஃப்ளவர் தெரிகிற மாதிரி பண்ணி எண்ணெயில் நல்லா செவக்க ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துடலாம். இதை இந்த ஸ்டேஜில் நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம், ஏன்னா அதில் உப்பு காரம் எல்லாமே இருக்கு இல்லையா. இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி அப்படியே கூட டொமேட்டோ சாஸ் விட்டு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. இல்லைனா இந்த மாதிரி பண்ணி சப்பாத்தி பூரிக்கும் தொட்டுக்கலாம், நல்லா ஃப்ரை ஆகிடுது, கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடும். நல்லா 2 இடு போட்டு எடுத்தாச்சு, நல்லா முறுமுறுன்னு சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி டொமேட்டோ சாஸ் மேலே தூவியும் சாப்பிட்லாம், இல்லைனா இந்த மாதிரி மஞ்சூரியனாகவும் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா 2 சைடு ரோஸ்ட் பண்ணி, ஏன்னா இதை நல்லா 2 ஸ்டேஜ் இருக்குது, ஒன்று வேக வச்சு அரை வேக்காடு வேக வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம் மாவெல்லாம் சேர்த்து, இல்லைனா வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு ஊற வச்சும் இந்த மாதிரி மாவெல்லாம் கலந்து ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப மாவு இல்லை பாருங்கள், கொஞ்சமாக மாவு கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் சேர்த்துருக்கேன், 3 ஸ்பூன் மைதா 1 ஸ்பூன் போட்டு உப்பு காரம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, இப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்கும். பசங்களாம் பாதி இந்த மாதிரி பண்ணும்போதே சாப்பிட்ருவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா சுருளை வதங்கியாச்சு. இதில் சோயா சாஸு விட்டாச்சு. இந்த பொரிச்சு வச்ச காலிஃப்ளவர் ஃப்ரையை போட்டு அடுப்பு அணைச்சிருங்க மறக்காமல். டொமேட்டோ சாஸ் விட்டு சூடாக பருமாறினா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தொகையல், இந்த மஞ்சூரியன், ரைஸ்க்கும் ரொம்ப சூட் ஆகும், பூரி சப்பாத்திக்கு தான் இல்லை ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள், காரத்துக்கு காணலைன்னா டொமேட்டோ சாஸோட சில்லி சாஸும் விட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசமும் பண்ணியிருக்கேன், தக்காளி ரசம். ஸோ இன்றைக்கியோட சாப்பாடு ரொம்ப சூப்பரான சாப்பாடாக அமைஞ்சிருக்கு.